ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பணிகள் தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் 13 தேதி ஸ்ரீரங்கத்தில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் வளர்மதியை ஆதரித்து தமிழக அமைச்சர்களும் களமிறங்கியுள்ள நிலையில் பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தல் வெற்றி குறித்து திருச்சியில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெள்ளியன்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று திருச்சி தனியார் விடுதியில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வளர்மதியை 100,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் பன்னீர்செல்வம் திருச்சியிலிருந்து சென்னை திரும்பினாா்.